அண்ட் அப்படி அப்படி ஒரு கஷ்டமான வேலைக்கு இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. அது எப்படி நாங்கள் வந்து உங்களை ஹீரோயினாக ஒரு சின்ன பொண்ணை வந்து பார்த்துருவோம். திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் மாமியார், அதே மாமியார் அம்மா, அம்மா மாமியார், இந்த ஒரு ரோலுக்குள்ள நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணீங்க? ஏன் இதுக்கு ஓகே சொன்னீங்க? ஆக்சுவலாக ஒய்ஃப் விட்டீங்களே, அது ஒரு அவருக்கு ஒய்ஃப் சொல்லுங்க. ஓகே, அதுதான் அந்த ஷேக்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் தான் வந்து நரேட் பண்ணாங்க எனக்கு. ஸோ நிறைய இருக்கும்போது சார் சேலஞ்சிங்காக எடுத்து ட்ரை பண்ணலாமே, நம்ம லெவலுக்கு என்ன இருக்கோ அதை ட்ரை பண்ணி டீமோட சப்போர்ட் வாங்கி அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது பேலன்ஸ் பண்ணுறது இல்லை, அது கொஞ்சம் ஷேப் அப் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி அந்த ஒரு கேரக்டர் வந்து பேச வைக்கணும், அந்த ஒரு ஐடியாவில் தான் வந்து ஓகே சொன்னேன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாமே, முடியும் என்று நினைத்தால் முடியாததுன்ட்டு எதுவுமே கிடையாது, அதனால் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ண போகிறீங்க, ஏன்னா பேசிகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் வைக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரை கூறு இல்லைனா டேரு, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஷமிதா, உங்களுக்கு மட்டும்தான் இது. சந்தோஷம், நீங்கள் ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம், பயன்படுத்தலாம். ஆமாம், உங்களை பற்றின கேள்விகளை நான் உங்கள்கிட்டே நான் கேட்பேன், அது நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டுவோம். தவறான பதில் சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்கிற டேரை நீங்கள் செய்யணும். ஓகேவா? நான் செய்யணுமா? ஆமாம், நீங்கள் தான் செய்யணும், பிகாஸ் நீங்கள் ராங் ஆன்சர் சொல்லிட்டீங்கல்ல. ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர் பூமி திரைப்படம் ரிலீஸ் ஆன டேட்டு என்ன டேட்? ஐயோ, செம்ம வெற்றி, வெற்றி. சும்மா ஏதாவது கெஸ் பண்ணுங்க, டக்குன்னு லக்கில் கூட கரெக்ட் ஆகிடலாம். ஐயோ, எனக்கு லக்குக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, அதனால நான் தெரியாக்கு வரல, எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை. எனக்கு ஏதாவது மந்த் அட்லீஸ்ட் 2001. Okay. திரைப்படம் என்ன? தலைவா. சரி, நான் நாலு ஆப்ஷன் தரேன். ஓகே, ஆப்ஷன் ஏ தலைவா, பி வேட்டைக்காரன், சுறா துப்பாக்கி. வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் இஸ் தி ராங் ஆன்சர். சுறா தான் கரெக்டான ஆன்சர். சுறா. ஆமா. சோ மூணு கேள்விகள்ல ஒரே ஒரு கேள்வி கொண்டோம், கொஞ்சம் நீங்க கிட்ட வந்துட்டீங்க. சோ அதை நான் கன்சிடர் பண்ணி அதை நான் கரெக்ட் ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன். ஆனா ரெண்டு ஆன்சர் நீங்க வந்து தப்பா சொல்லியிருக்கீங்க, அதனால நீங்க எங்களுக்காக ரெண்டு டேர் நீங்க பண்ணி ஆகணும். ரெண்டா? ஆமா. ஓகே, ஸோ ஷமிதா மேம், உங்களுக்கான முதல் டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாங் தோளோ தோளோ சாங்கை நீங்கள் வந்து பாடுறீங்க, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணும் சார். நம்ம ஜாயின் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ரெண்டு லைனாச்சும் நீங்கள் பாடணும். ஓகே, 3, 2, 1, ஆக்ஷன். தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், நட்பை பற்றி நாமும் பேசி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது சரி இல்ல, நான் இந்த இடத்துல சேரன் சாரா பிஹேவ் பண்ணேன். ஓகே, நைஸ், குட் குட் குட். சோ ஷமிதா மேம் வந்து ஒரு டேரை ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள். சந்தோஷப்படாதீங்க, அடுத்தது இன்னும் ஒரு டேர் இருக்கு சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டமானது, உங்களுக்கு ஈஸியான டேர் தான். திருமகள் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணுறீங்க. அந்த ரோலை இப்போ நீங்கள் இங்கே பண்ணி காமிக்க போகிறீங்க, நாங்கள் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சீன் அப்படியே கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம நிகழ்ச்சியில். என்ன சீன் அப்படின்னு பார்த்தா, எஸ் சார் இருக்காரு, சார் வந்து அந்த ரோல் வந்து அப்படியே ப்ளே பண்ணுவார். பட் இங்கே உங்களுடைய மருமகளாக பார்வதி ஆக்ட் பண்ணுவா. ஸோ பார்வதி நீங்கள் திருட்டுறீங்க பயங்கரமாக. ஆமாம், நான் தான் உங்கள் மகன், எங்கள் மகனை நீ ஏமாற்றி விட்டாயே, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணி திட்டுறீங்க. நீங்கள் ரெடியா? ரெடி. ரெடி ஆகிட்டாங்க. ரெடி திட்டுறதுன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. ஓகே, ஸோ 3, 2, 1, ஆக்ஷன். உனக்கு நான் எத்தனை தடவை சொன்னேன், என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண ஜாகிரதா. இல்ல என்ன,
சூப்பர். அதாவது கலகலகல அப்படின்னு பேசிட்டுருக்காங்க. அண்ட் ரவி சார், உங்களுக்காகவும் நாங்கள் வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமேசிங்கான ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தான் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் பிக்சர் இதோ. ஸ்ருதிஹாசன். எஸ், ஸ்ருதிஹாசன். எப்போ எடுத்தது? ஏதோ கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோ. இல்லை, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 3 அப்புறம் ஒரு ஆட் ஒன்று பண்ணுறோம். ஒரு ஆட் ஒன்று பண்ணோம், டெங்குக்காக ஒரு ஆட் பண்ணோம். ஓகே, அவங்க தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு கேரக்டருக்கு அவரே பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அந்த பழைய 3 மெமரிஸ்லாம் ரெண்டு பேரும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 3 வந்து சரியாக பிக்சர் எடுக்கல அப்படின்னா, இப்போ எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி எடுத்த பிக்சர் தான் அது. ஆஹா, சூப்பர். அண்ட் அடுத்த பிக்சர், இது வந்து என் க்ளோஸ் டு த ஹார்ட் மூவின்னு சொல்லலாம். என் பேரே மாத்தின படம் அது. ஸோ ரவீந்திரன் என்னோடய பேர் வந்து ஜீவா ரவி அப்படின்னு ஆக்குச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, 3 வைக்கல அப்போ நினச்சிப்பாங்க, ஒரு ரவியே கஷ்டம், 3 வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அதனால் சரி வேணாம்னு சொல்லிட்டு, இது உண்மையை சொல்ல போனால் ஜோக்ஸ் அபார்ட், இது வந்து கிரிக்கெட் ஸ்டோரி. விஷ்ணு விஷால், சூரி, ஸ்ரீதிவ்யா, லக்ஷ்மண், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட். நான் ஒரிஜினல் கிரிக்கெட்டர். அதனால் தமிழ்நாடு U19 ஆடினேன். அண்ட் கபில் தேவ் கோச்சிங் கேம்ப் வரைக்கும் டெல்லிக்கு போனேன். ஓகே, இந்த பாலா போன காதல் வந்து திருப்பி எல்லாம் விட்டு வர வேண்டியதாக போச்சு. நல்ல காதல், நல்ல காதல், நல்ல காதல் சார். பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரியல் ஃபிலிம்னால க்ளோஸ் டு த ஹார்ட். கிரிக்கெட் கோச்சிங் சொல்லி தருவீங்க. சூர்யானை பற்றி எனக்கு தெரியும், அவருக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் எப்படி இருந்தது? சூரி பொறுத்த வரைக்கும், பிரதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. ஸோ டைரக்டர் சுசீந்திரன் என்ன சொன்னேன்னா, அவருக்கு நீங்கள் கோச் பண்ணிவிடுங்க ஒரு 3 days. ஸோ ராமகிருஷ்ணா கிரவுண்ட் டி நகரில் நான், சூரி, ஒரு 4-5 பசங்க இவங்கெல்லாம் வந்தோம். அவருக்கு பேட்டு, பேடு, அப்டமன் கார்டு இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்கல அவர். ஆனால் இந்த 3 சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரிஜினல் கிரிக்கெட்டர் பிடிக்கிற அந்த காபி புக் ஸ்டைல், பேட் பிடிக்கிற ஸ்டைலும் சரி, பால் போடுற ஸ்டைலும் சரி, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிச்சு. 3 பக்காவாக கிராஸ் பண்ணிட்டார். ஏன்னா அதுவும் ஒரு காரணம், அவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து அந்த கிராஸ்பிங் வந்து ரொம்ப பெரிய காரணம். அண்ட் ஒரு லீடிங் காமெடியன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சினிமாவில் வந்து கோச் பண்ண ஒரு பெருமை எனக்கு என்றைக்கும் இருக்குது. கண்டிப்பாக நான் இதெல்லாம் ரெக்கார்ட் புக்கில் எழுதிங்க. ஓகே, ஸோ ஷோ முடிச்சுட்டு போய் ஒரு மேட்ச் போட்டுடலாம் நம்ம. நான் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர், ஆ அங்கேயே பாருங்கள். இது வந்து என்னோட சன்னோட மேரேஜ். ஓகே, 22nd அக்டோபர். இப்போ மேட்ச் விளையாட போகிறோம், நாளைக்கு விருந்துக்கு வீட்டுக்கு வரோம். ஸோ அந்த தருணம் வந்து அன்னைக்கு, அப்போ வந்து அவர் ஷூட்டிங் ஆக்சுவலி டேட் இருந்தது. ஸோ என்னோட சம்பந்தின்னு சொல்லலாம், இல்லை சின்ன வயசுலேயே இந்த கூட பிறந்து வளர்ந்த தம்பின்னு சொல்லலாம், சஞ்சீவ் உங்களுக்கு தெரியும், கண்மணி ஹீரோ, அவரும் விஜய் சாரும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பத்திரிக்கை வச்சார். ஸோ நான் கத்தியில் அவரோட பண்ணதுனால என் சைட்லேருந்து ஒரு அழைப்பு போச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 வந்து இருந்தார். எனக்கு அவங்க ஒய்ஃப், அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ விஜய் சார் ரொம்ப ஸ்வீட்டு. நான் கத்தியில் செட்டிலையும் அப்படி தான் இருந்தார், ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஸோ அது மறக்க முடியாத தருணம். அது அந்த அந்த பொண்ணு வந்து ஸ்ரேயா, என்னோடய மருமக வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட அவரை தெரியும், அவரும் வளர்த்தின ஒரு பொண்ணு. ஸோ இட் ரொம்ப க்ளோஸ், எல்லாம் கனெக்டட். சூப்பர். அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர், சூப்பர் ஸ்டார், மை ஃபேவரட், எல்லாமே எனக்கு, எல்லாமே அவர் தான். காட் ஃபாதர், ரோல் மாடல், எல்லாமே அவர் தான். அண்ட் ரஜினி சார்னா உயிர் எனக்கு, வேற எந்த நடிகரும் பிடிக்காதுன்னு சொல்ல, ரஜினி சார் மட்டும் வந்து தான் எனக்கு எல்லாமே. ஸோ இது வந்து அதே பையன் மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்க போனோம். உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, கரெக்டாக 9:15 வராருங்க அப்படின்னாங்க. சக் அப்படின்னு நின்னார். அவர் ஸ்டைல்லே தான், இந்த ஏஜ்லேயுமே அந்த சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி. அப்போ கரெக்டாக சொன்னார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், வெரி ஷார்ப் சார், நான் ஹோட்டலில் GM இருந்தேன் சார். நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் நான் 4 அருணாச்சலா ஹோட்டலில் நான் GM இருந்தேன். ஓகே, அப்போ அவரை நல்லா மீட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ண அந்த கனெக்ட் இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்காகவே போய் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஆனால் அவர் சொன்ன முதல் வார்த்தை, என் பேரை வச்சு மார்க்கெட் பண்ணக்கூடாது, ரஜினிகாந்த் ஹோட்டலில் நீங்கள் பேர் வச்சு மார்க்கெட் பண்ணாமல் உங்கள் திறமையில் நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் ஃபில் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே தான். ரொம்ப அருமையான ஒரு மூமெண்ட்டு, கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி என்ன விடுனாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும்னு. உடனே நடந்துச்சு, என்ன அறியாமல் போகும்போது ஒரு 3 திரும்பி பார்த்துட்டு போனேன். வேறு எந்த யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வராது. ரஜினி சாரை பார்த்தாலும் யூ லைக் டு சி ஹிம் அகெயின் அண்ட் அகெயின், அவர் திரும்பி திரும்பி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு முகம். ஐ லவ் ஹிம். அண்ட் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, கூடவே பிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நம்ம போகிறோம். ரெடியா? ஸோ 3, 2, 1 ஆக்ஷன். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ 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 தேங்க்யூ, அது கூடவே பிறந்தது, என்னை விட்டு போகாது. நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ ஸோ மச், எங்கள் ஷோக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திருமகள் சீரியல்லேருந்து ரவி சார் அண்ட் சமிதா மேம் வந்தாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடுபடுவது பாரதி அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவெஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.